வாவ் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவின் சேனை ஊழியர்கள் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்து பிறந்த இந்த நாளில் கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிறப்பதே இந்த நாளின் முக்கிய காரணமாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளிலும் நிறைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது குவிஸ் இருக்குது வேர்ட் ஆஃப் காட் இருக்குது அது போக எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸும் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க
தேவடைய பிள்ளைகளே, அன்பின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையே இல்லாத உன்னதமான நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாய் இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு எனும் இரட்சகர் இந்த பூமியில் உதித்த நல்ல நாளை நினைவு கூறுகிற உன்னதமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த நாளை நாம் எதற்காய் நினைவு கூற வேண்டும்? ஏன் அதை நினைவு கூற வேண்டும்? நாம் ஏதோ கடந்து போனதை நினைவு கூறுகிற நாள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் இன்று நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை நினைவு கூறுகிற ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிமையான ஒரு நாள். சில தங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை மறக்கவே மாட்டார்கள். அவர்கள் சொல்லுவாங்க,
நான் மரித்து போயிருக்க வேண்டிய சூழ்நிலை, மேலே இருந்து நான் கீழே விழ அந்த படியில் அப்படி கீழே விழ போனப்போ திடீரென்று என்னுடைய அண்ணன் ஓடி வந்து அப்படியே தூக்கி பிடித்து விட்டான். பிறகு எல்லாரும் ஓடி வந்து கயிறுகளையும் அதிக எதையும் போட்டு என்னை தூக்கி எடுத்தாங்க. இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். அது என்றோ ஒரு நாள் நடந்த சம்பவம். ஆகவே அந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் அவங்க சொல்லுவாங்க, இந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. ஒவ்வொரு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வரும்பொழுதும் நான் அதை நினைப்பேன், இப்படி வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்ததே என்று. அது முடிந்து போய்விட்டது. ஆனால் கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறப்பின் நாள் என்பது முடிந்த காரியத்தை நினைவு கூறுகிற ஒரு நாள் அல்ல. இன்று அவர் பிறந்தபடியினால் என்ன 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 ஆசீர்வாதங்கள்லாம் அந்த பூமிக்கு வந்ததும், என்ன என்ன ஆசீர்வாதங்களெல்லாம் மனுஷன் அனுபவிக்க தேவன் பிறந்தாரோ, அவை எல்லாம் இன்றும் 1% மாறாதபடி அப்படியே அதை அனுபவிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நினைவு கூறுகிற ஒரு நாள். நான் விழுந்து கிடக்கிறேன், என்னை தூக்கிவிட யாருமே இல்லை, ஆண்டவர் உன்னை தூக்கிவிட அவர் பிறந்தார். ஐயோ, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விழுந்து தனித்தவனாய் நிற்கிறேன், 38 ஆண்டுகள் தன்னை தூக்கிவிட்டு தன்னை கொண்டு போய் பெதஸ்தாவில் அந்த குளத்தில் இறக்கிவிட ஒருவருமே இல்லை என்று சொல்லி ஏங்கி தவித்தவனை தன் கரத்தில் தொட்டு அவனை சுகமாக்கி அனுப்பின உன்னதமான தேவன். அவை நம்மை தூக்கிவிடுகிற ஒருவர் இருக்கிறார், நம்மை குணமாக்க ஒருவர் இருக்கிறார், இன்று இருக்கிறார், இப்பொழுது இருக்கிறார், நான் பேசிக்கொண்டு பொழுது இருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த வேதனையை, துயரத்தை, துக்கத்தை அவர் மாற்றுவார். பல காலங்களாய் சாபக்கேடுகள், பல காலங்களாய் ஒரு குடும்பத்தை சொன்னாங்க, வருடம் ஒருவர் செத்துக்கொண்டே இருப்பாங்க குடும்பத்தில், ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு மறிப்பாங்க, எப்படி இருக்கும் குடும்பத்தில்? ஆனால் என்று ஆண்டவரத்தில் நாங்கள் வந்தோம், அன்றோ அந்த சாபம் ஒழிந்தது. அந்த சாபம் ஒழிகிற நல்ல நாள் இன்றும் அந்த நாள், இன்றும் சாபம் ஒழியும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அதை நினைவு கூறதான் இந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். அன்பார் தேவடைய பிள்ளைகளே, மார்க்குவின் புஸ்தகம் 4:41 தியானித்து வருகிறோம். இவர் யாரோ என்று கேட்டார்கள். இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு அடங்குகிறதே, சொன்ன மாத்திரத்திலே கீழ்ப்படுகிறதே. இவர் யாரோ? இவர் யாரோ என்பதை தான் நம்ம தியானிக்கிறோம். யார் இவர் என்பதை தான் தியானிக்கிறோம். முதலாவது தியானித்தோம், அல்லேலூயா, அவர் கூடவே இருக்கிறவர், அவர் கூடவே இருக்கிறவர். அநேக காரியங்கள் தியானித்து, இன்று உபாகமத்தின் புஸ்தகம் 18:15 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. உன் தேவராகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இந்த நாளில் கூட நாம் என்னத்தை தியானிக்க போகிறோம்? ஒரு தீர்க்கதரிசி நமக்காய் பிறந்தார். மோசே சொல்லுகிறான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை. மோசே போல மாத்திரமல்ல, அதை பார்க்கலாம் பல கோடி மடங்கு, பல 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 கோடி மடங்கு உன்னதமானவருக்கு தீர்க்கதரிசி பிறந்த ஒரு நாள். அன்பு தேவடைய பிள்ளை, தீர்க்கதரிசி என்றால் என்ன? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தேவன் ஒரு மனுஷன் மேல் தன்னுடைய ஆவியானவரை வைக்கும் பொழுது சாதாரண ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் என்ன நடக்குமென்றே தெரியாது, என்ன நடக்குமென்றே தெரியாது. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்திற்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அந்த தோட்டம் மிக அழகாக இருந்தது, மிக மிக ரம்யமான ஒரு தோட்டம். காலை ஆராதனை முடிந்து வந்தோம், உடனே எல்லா மதிய உணவெல்லாம் சாப்பிட்டு மாலை ஆராதனைக்கு போனோம். சற்று நேரம் இழைப்பார்னால் நலமாக இருக்கும் என்று சொல்லி மனதில் யோசித்தேன். அப்போ அவர்களாம் சொன்னாங்க, இந்த தோட்டத்தில் நீங்கள் படுத்தீங்கன்னா அப்படியே வானத்தில் பறப்பது போல் ரம்யமாக இருக்கும், நீ படுத்து தூங்குறீங்களா அப்படி கேட்டாங்க. சரி, நானும் அதுதான் நினச்சேன், சரி கட்டில் போடுங்க. சரி, அவர் உடனே அதற்காக கட்டிலெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணாங்க. படுத்து கண்ணை கூட மூடலை, திடீரென்று கழுத்தில் ஏதோ ஒரு கயிறு விழுந்தது போல் இருந்தது. பொத்தென்று என் மேல் கழுத்தில் ஒரு கயிறு விழுந்து என் கழுத்தை சுற்றி கொண்டது.
நான் என்னடா அப்பதான் அப்படி தூங்கலாம் அப்படி கண்ணை லேசா அப்படி மூடுறேன். நான் அதே வேகத்துல அந்த கயிறை பிடித்து ஒரே இழுத்து போட்டேன். என்னன்னு தெரியாது எனக்கு, ஆனா ஏதோ கயிறு விழுந்துருச்சு. எடுத்து தூக்கி போட்டு திரும்பி பாக்குற ஒரு பெரிய பாம்பு. தேவ கிருபை, ஊழியத்துக்கு போனேன், ஆண்டு ஜீவனோடு காத்தார். ஆனால் நான் அது படுப்பது முன்பாக நான் அதை குறித்து கனவு கண்டேன். என்ன அழகான தோட்டம், அப்படியே குளிர்ந்த காற்று, அழகான நிழல், படுத்த என்ன நல்லா இருக்கும். அடுத்த வினாடி என்ன நடக்க எனக்கு தெரியாது. ஆனால் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? நடக்க போகிற காரியங்களை, வரப்போகிற நாட்களை, வரப்போகிற காரியங்களை அதை கூறுவது தான் தீர்க்க தரிசனம். அதை சரியாய் கூறுவதற்கு பேர் தீர்க்க தரிசி. அன்பு தேவடைய பிள்ளைகளே, ஏதோ மனதிலே தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் சொல்வதல்ல, அல்லது யாருடைய மனதையாவது குளிர பண்ண வேண்டும், அவளை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற காரியம் அல்ல. சரியாய் கத்தர் என்ன சொல்லுகிறாரோ, பரிசுத்த ஆவி என்னென்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திர சொல்வது தீர்க்க தரிசனம். அன்புக்குரிய தேவடைய பிள்ளைகள், இன்று நாம் அநேக நம்முடைய வாழ்க்கையிலே யாராவது நமக்கு தீர்க்க தரிசனம் சொன்னால் நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே ஒரு கணவனும் மனைவியும் வந்து நின்று எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கண்ணீரோடு நின்றார்கள். நான் சொன்னேன், ஏன் அழுகிறீங்க? அவர்கள் சொன்னார்கள், இந்த தேசத்து வந்துட்டோம், சரியான வேலை இல்லை, வாழ்க்கையில் போராட்டம், சரியான வீசா மற்ற காரியங்கள் எல்லாம் சரியாக ஆயத்தமாகலை, என்ன செய்வதென்றே தெரியல, எங்களுக்காக நல்ல சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கும்படி ஆரம்பித்த உடனே பரிசுத்தாவியே சொன்னார், இவளை நான் வல்லமையாய் பயன்படுத்த போகிறேன். எனக்கு என்ன, ஏன்னால் அவர்களுடைய அவள் இருந்த அந்த நிலைமை, அவர்களுடைய ஆடை, அதெல்லாம் பார்த்து இவர்கள் ஊழிய செய்வாள் என்று சொல்லி கனவுல கூட காண முடியாது. நான் ஆண்டோ சொல்லிவிட்டார், ஆகவே நானும் வாய்த்தார்ந்து சொன்னேன், அதிசீக்கிரமாய் தேவனுக்கு கொண்டு ஊழியம் செய்ய போறீங்க, கர்த்தர் உங்களை வல்லமையை பயன்படுத்த போகிறேன். எனக்கு ஒரே பயம், என்ன இப்படி இவர்களாக ஊழிய, அவர்களுக்கும் ஒரே பிரமிப்பு, என்ன இங்கே எங்களுக்கு தான் சொல்கிறேன், ஆமாம் உங்களுக்கு தான் கர்த்தர் சொன்னார் சொல்லி நானும் வந்து விட்டேன். ஏறக்குறைய 2 ஆண்டுகள் கழித்து அங்கே போன பொழுது அதே கூட்டத்திற்கு அவள் வந்து அவளை பார்த்து எனக்கு ஒரே சந்தோஷம், வந்திருக்கிறாளே, என்ன நடந்திருக்குமோ, என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. கூட்டம் முடிந்தோட வேகமாக ஓடி வந்தாங்க. பாஸ்டர், நீங்கள் சொன்னபடியே ஊழியத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கள் ஊழிய செய்கிறோன்னு சொன்னால் எல்லாம் சிரிச்சிருவாங்க, ஆனால் இன்று எங்களுக்கு வைத்து கர்த்தர் மகிமையான ஊழியத்தை செய்கிறார். அன்பு தேவடி பிள்ளை, இவெல்லாம் நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள், சிறிய 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 காரியங்கள் மனுஷன் மூலமாய். ஆனால் இந்த தீர்க்கதரிசி யார்? அன்புக்குரிய தேவடி பிள்ளையிலே, உடைய வாழ்க்கை முழுவதையும் அவர் அறிந்து வைத்திருக்கிற ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. கர்த்த சொல்லுகிறார், உங்கள் மேல் நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், உங்கள் மேல் வைத்த நினைவுகளை அறிவேன், உங்களுடைய முடிவையும் அறிவேன். கர்த்த சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் வைத்த நினைவுகள் அது தீமையானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆகவே உன் வாழ்க்கையில் நடக்கிற சகல சம்பவங்களையும் முடிவையும் அதற்கு பிறகு இருக்கிற நித்தியத்தையும் அவர் அறிவார். ஆகவே தேவ பிள்ளைகள் யாரோ மனுஷன் சொல்லுகிற தீர்க்கத தரிசனத்தால் வாழ்கிறவள் அல்ல, ஒரு பெரிய தீர்க்க தரிசி. நம்முடைய சுவாசத்தையும், நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய எதிர்காலத்தையும், நம்முடைய நித்தியத்தையும் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிற தீர்க்க தரிசியை நீங்கள் தேடி ஓட வேண்டியது அவசியம் இல்ல. அவர் சொல்கிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், ஐ வில் பி வித் யூ ஆல்வேஸ், உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்ற ஒரு மகிமையான தீர்க்க தரிசியை நீங்கள் கூடவே வைத்திருக்கிறேன். கவலையாய் அற்று கவலை இல்லாமல் இருங்க, அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். இதுவே கிறிஸ்து பிறப்பின் மாபெரும் நற்செய்தி. காட் பிளஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த நாளுக்கான குவிஸ்குள்ளே நம்ம போவோம். நம்பர் 1, கெட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை எப்படி கவனிக்க வேண்டும்? செகண்ட் க்வெஸ்சன், சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருந்த பிரதான ஆசாரியர் யார்? மறுபடியும் சொல்கிறேன், சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருந்த பிரதான ஆசாரியன் யார்? தேர்ட் க்வெஸ்சன், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்தது யார்? மறுபடியும் சொல்கிறேன், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும்
விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்தது யார்? ஃபோர்த் குவஸ்டின், ஏசு எந்த முறையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக திரைக்குள் பிரவேசித்தார்? ஃபிஃப்த் குவஸ்டின், வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தவன் யார்? மறுபடியும் சொல்கிறேன், வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தவன் யார்? ஃப்ரெண்ட்ஸ், டுடே நைட் 10 o'clockக்குள்ளே உங்களோட ஆன்சர்ஸ் அனுப்ப மறந்துடாதீங்க. அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9159533362. மறுபடியும் சொல்கிறேன், 9159533362. ஆன்சர்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஹோஸ்ட் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் வெப்சைட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான காரியம் இதுதான், வர 25th நம்ம கிறிஸ்துவின் சேனை சர்ச்சில் வச்சு கிறிஸ்து பிறப்பின் ஆராதனை நடக்குது. மறக்காமல் எல்லாருமே கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, God bless you friends. See you tomorrow. Bye. Jillala kolir kaachu. Jillala kolir kaachu. Jillala kolir kaachu visum neramadu. Meelogadu udar kootam paadum neraidu. Mannin maadharum agarum neramadu. Namme siyaman nilludhitha. Jillala kolir kaachu visum neramadu. Hello.